பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சமய தலைவர்கள் என அனைவரும் இணைந்து முன்னெடுக்கும் வடக்கிலிருந்து கிழக்கு வரை எனும் மாபெரும் போராட்ட பேரணியின் மூன்றாம் நாள் இன்று. அரசியல் தலையீடுகள், புறக்கணிப்புகள் இருந்தாலும் அவற்றின் தடைகளோ முன்னிலைப்படுத்தல்களோ இல்லாமல் முற்றுமுழுதாக ஒரு எழுச்சி போராட்டமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது ஒரு மக்கள் படை. தமிழர்களின் நீண்ட நாள் அபிலாஷைக்கான ஒரு தீர்வு பெறப்பட வேண்டும் எனும் பெரும் எதிர்பார்ப்புடன் வரலாற்றில் இடம்பெற்ற பல்வேறு போராட்டங்களின் தொடர்ச்சியாக இடம்பெற்ற இப்போராட்டத்தின் கள நிலவரம் குறித்து ஆராய்கின்றது இன்றைய பேசா பொருள். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துடன் இணைந்து இலங்கையில் சிறுபான்மை இனக்குழுக்கள் நீண்ட காலமாக முன்னெடுத்து வரும் அரசியல் அபிலாஷைகளுக்கான போராட்டத்தில் எதுவித தீர்வும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்புகள், அடக்குமுறைகளை எதிர்த்தல், சிங்கள இராணுவம் எமது மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்துதல், தமிழ் தேசிய இனத்தின் பிறப்புரிமைக்கான சுய நிர்ணய உரிமையை வலியுறுத்தியும், இலங்கையின் இன்றைய பொருளாதார பின்னணியில் எழுந்துள்ள சூழலில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பேச்சுவார்த்தை எனும் போலி நாடகத்தினை தோலுரித்து சர்வதேச சமூகத்திற்கு காட்ட வேண்டிய அவசியம், கூட்டாக தமிழ் மக்கள் தமது நிலைப்பாடுகளை வலுவாக்க முன்வைக்க வேண்டியதன் அவசியம் ஆகியவற்றை வலியுறுத்தி வடக்கிலிருந்து கிழக்கு வரையான பேரணி ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய இந்த எழுச்சி பேரணி போலீசாரின் பல தடைகளை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணியானது நாளைய தினம் மட்டு நகரை சென்றடைய இருக்கின்றது. குறிப்பாக சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக அறிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் நடத்தும் மாபெரும் போராட்டத்திற்கு முதல் நாள் அதாவது பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டிருந்தமை நாம் அறிந்த ஒரு விடயம். இதன்படி யாழ் நகரம் உட்பட மாவட்டத்தில் உள்ள சகல நகரங்களிலும் வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு வர்த்தக சமூகம் ஆதரவு வழங்கியிருந்தது. மேலும் யாழ்ப்பாண நகரிலிருந்து இடம்பெறும் தனியார் பேருந்து சேவைகள் முற்றாக முடக்கப்பட்டிருந்ததுடன் இலங்கை போக்குவரத்து சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த பேரணியில் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயிலுக்கு முன்னால் கூடிய காவல்துறையினர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டங்கள் கூடுவதற்கும் வாகன ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் நடத்துவதற்கும் தடை ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் மீறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மற்றும் ஒளிபரப்பு மூலம் எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் சிவில் சமூகத்தினர், பாதிக்கப்பட்ட தரப்பினர், சமய மத குருமார்கள் ஆகியோர் இணைந்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி முதல் நாள் மாலையில் கிளிநொச்சியை சென்றடைந்திருந்தது. இதனை அடுத்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பல்கலைக்கழக மாணவர்களின் இரண்டாவது நாள் பேரணி கிளிநொச்சி நகரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இரணைமடு சந்தையிலிருந்து ஆரம்பமான பேரணியில் பரந்தஞ்சந்தியில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான மக்களும் இணைந்து கொண்டு தங்களது ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து விசுமடு பகுதியில் பெருமளவான மக்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுடன் கலந்து ஆதரவு வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து தொடர் பேரணியாக சென்ற மக்கள் முல்லைத்தீவில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்திய அதே வேளை தொடர்ந்து உறுதிமொழி பெற்று மக்கள் திரளுடன் ஆதரவான இந்த பேரணி பயணம் இடம்பெற்றிருந்தது. இதன் போது பேரணியில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் என தம்மை அடையாளப்படுத்தியவர்கள் புகைப்படம் எடுத்தும் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு மேலும் இந்த பேரணியை பின்தொடர்ந்த வண்ணம்
ஒளிப்படம் எடுத்து அச்சுறுத்தியும் இருந்தார்கள். எனினும் அனைத்து தடைகளையும் மீறி சென்ற இந்த பேரணி நேற்றைய தினம், அதாவது 5:00 PM முல்லைத்தீவு நகரில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருந்தது. பல்வேறு தடைகள் இடையூறுகள் வந்தாலும் அனைத்தையும் முறியடித்து முன்னகர்ந்து செல்லும் இந்த பேரணி 3வது நாளாகிய இன்றைய தினம் காலை முல்லைத்தீவு நகரிலிருந்து கொக்கிநாய் வழியாக கிழக்கு மாகாணத்தை சென்றடையும் நோக்கில் இன்று காலை புறப்பட்டிருந்த நிலையில் அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஆக்கிரமிப்புக்குள்ளான நீராவியடி ஆலயத்தில் வழிபாடுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட பேரணி இன்று மாலை வேளையில் கிழக்கு மாகாணத்தை சென்றடைந்திருந்தது. உண்மையிலேயே 4 நாட்களாக நடத்தப்படுகின்ற இந்த பேரணி வரலாற்றில் ஏற்கனவே நடத்தப்பட்ட பல முக்கியமான போராட்டங்களின் வரிசையில் இந்த பேரணியும் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. எது எவ்வாறு இருந்த போதிலும் தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் தவிர்க்கவியலாத இடம் பிடித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமுதாயம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் தமிழ் தலைமைகளின் வலுவான பயணத்திற்கு உதவும் என்பதுதான் நிதர்சனம். இந்த பின்னணியில் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பேரணிக்கு ஆதரவு வழங்கியும் சிலர் புறக்கணித்தும் இருக்கின்ற நிலையில் நாளைய தினம் வெற்றியுடன் மட்ட நகரை பேரணி சென்றடைய உள்ள நிலையில் பேரணி நிறைவு பெற்றதன் பின்னர் எவ்வாறான விளைவுகளை எதிர்கொள்ளப் போகின்றன மாணவர் சமுதாயம், அல்லது பேரணியில் பங்கு பற்றியவர்கள் எவையெல்லாம் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என காலம் பதில் சொல்லட்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.